ஸ்ரீலங்காவின் தற்போதைய அரசாங்கம் புதிதாக எதனையும் செய்யாது தனது ஆட்சிக் காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களை திறந்து வைத்து மக்களை ஏமாற்றி வருவதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நேற்றைய தினம் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் குற்றம் இந்த நிலையில் இன்று புலனரவையில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அதற்கு பதிலளித்துள்ளார் அரசாங்கம் புதிதாக எதனையும் செய்யவில்லை என முன்னாள் தலைவர்கள் ஊடகங்கள் மூலம் வெளிப்படுத்தும் கருத்துக்களுக்கு ஓராண்டு காலமாக பதிலெதனையும் தாம் வழங்கவில்லை என சுட்டிக்காட்டிய அவர் மீண்டும் அவ்வாறான கருத்துக்கள் தெரிவிக்கப்படுவதால் அது தொடர்பில் பதிலளிக்க தீர்மானித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் கடந்த அரசாங்கங்களால் ஆரம்பிக்கப்பட்டு இடைநடுவில் நிறுத்தப்பட்ட திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து அவற்றை முன்னெடுத்து செல்வது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் எனவும் பணிகள் நிறைவடைந்த திட்டங்களை திறந்து வைப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் ஜனாதிபதி கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி பதினாறு உலக குடியிருப்பு தினத்தின் முப்பதாவது ஆண்டு நிறைவையொட்டி அனைவருக்கும் புகலிடம் என்ற தேசிய வீடமைப்பு நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட சுகலா தேவிகம மாதிரி கிராமம் இன்று ஜனாதிபதியினால் மக்களிடம் கையளிக்கப்பட்டது நாட்டு மக்களை வறுமையிலிருந்து விடுவிக்கும் ஆண்டாக இரண்டாயிரத்தி பதினேழு பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதன் பிரகாரம் வீடமைப்பு நிர்மாணங்கள் தொடர்பில் மேற்கொள்ளப்படும் திட்டங்கள் அடங்கிய முன்மொழிவுகளை எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை அமைச்சரவையில் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் கடந்த ஆண்டு மற்றும் இந்த ஆண்டை விடவும் வீடமைப்பு நிர்மாணம் தொடர்பில் மாற்றம் ஏற்படுத்தும் ஆண்டாக இரண்டாயிரத்தி பதினேழை மாற்றுவதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி அதற்கு அனைத்து தரப்புகள் ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார் நாட்டின் அனைத்து மாகாணங்களிலும் சமமான அபிவிருத்தியை ஏற்படுத்துவதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகளை வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் மைத்திரிபால சிறிசேன குறிப்பிட்டுள்ளார் தலைவர்கள் தத்தமது பிரதேசங்களை மாத்திரம் அபிவிருத்தி செய்யும் நிகழ்ச்சி நிரலுக்கு பதிலாக முழு நாட்டையும் ஒரே மாதிரி அபிவிருத்தி செய்வது தற்போதைய அரசாங்கத்தின் நிகழ்ச்சி நிரலாகும் என்றும் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மேலும் தெரிவித்துள்ளார் வீடமைப்பு நிர்மாணத்துறை அமைச்சர் சஜித் பிரேமதாச ராஜாங்க அமைச்சர் வசந்த சேனநாயக பிரதியமைச்சர் இந்திக்கு பண்டர்நாய வடமத்திய மாகாண முதலமைச்சர் பேசர ஜெயரத்ன மற்றும் வீடமைப்பு நிர்மாணத்துறை அமைச்சர் செயலாளர் டபிள்யூ கே கே அதுகோர்ல தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் உட்பட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது